நடிகர்களா சம்பளம் துவைக்கிறாங்க, நீங்க தானே சம்பளம் துவைக்கிறீங்க. நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன், நாங்க உயர்த்தவே இல்லை. நீங்க இப்ப கூட வச்சீங்க, நான் 35 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கரையோசனை எடுத்த பஞ்சரசன் தான் சொன்னாரியோ, என்னையா நீ, உனக்கு கவர்னர் ஏமா நீ 35 லட்சம் வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருக்காரு, 1,00,000 ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்றாரு. அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க, போட்டி போட்டு 4 பேர் போறீங்க, ஏத்துறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விற்கதானே செய்வாங்க. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்றதுக்கு பயந்தார், நான் சொல்றதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸு ரெட் ஜெயிண்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது. தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க, ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க, உங்க படத்தெல்லாம் நீங்க 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதையே செய்ய மாட்டீங்க, உட்காந்து பேசுங்க. எதுக்கு புரோக்கர் நம்புறீங்க? அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு இந்த துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு. ஒரே நேரத்தில் 2 பேர் திரையுலகத்தில் இருந்து அந்த துணை முதல்வர் இருக்காங்க. முக்கியமான விஷயம், 2 இயக்குநர்கள் பேசினாங்க, 2 பேருமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகை காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, ஒரு நாள் புறம் போடுறாங்க. காசி தியேட்டரில் 1 நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, புதன்கிழமை அங்கே போடுறாங்க, இங்கே அதே புதன்கிழமை போடுறாங்க. இது வாரம் புறம் போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சீஸ் இல்லையா? துணை முதல்வரையும் கூப்பிடுங்க, ரெஜிடென்ட்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநர்களையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க, உட்கார்ந்து பேசுங்க. 1-3 நாளில் தீர்வு வருது அப்படின்னு பாருங்க. வேலை நிறுத்தம் அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார். எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் நேரத்தில் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியது இல்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா? இங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள்லாம் வந்து மேலோட்டமாக பேசுகிறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு பேசுகிறேன், தியேட்டர்காரங்கிட்ட பேசுகிறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன், நடிகர்கிட்டையும் பேசுகிறேன். இந்த 2 பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு வந்து படம் தெரிவிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீக்க முடியுமா தவிர இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்றீங்க. இன்னொன்னு, யூடியூபர் இந்த காலத்துலயும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன், நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க? இப்ப இந்த யூடியூபர் சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? அந்த பாபா குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்க நடிச்ச படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்பதான் நான் மௌங்காட்டேன்னு சொல்றீங்க. அனைவருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் சித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்படத்தின் தயாரிப்பாளர் சித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் சித்ரா அவர்கள் தவிக்கிறார். அடுத்ததாக நடிகை டாக்டர் எஸ் கே காயத்ரி அவர்களை கௌரவிப்பார். தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய அழகான ஆங்கர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும் தருணம். காயத்ரி தெரியுறாங்களா? அடுத்ததாக பளு தூக்குதலில் ஆர்வம் நிறைந்தவர் மிஸ்டர் சென்னை விருது பெற்றவர், காவல்துறையுடன் இணைந்து பலமுறை பணியாற்றி இருக்கிறார், நகைச்சுவை நடிகர், துணை நடிகர், பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ட்ரெயிலர் பார்த்தேன், உண்மையிலே அந்த 2 கதாநாயகம் நல்லா அடிச்சிருந்தாங்க, அதுமாரி கதாநாயகம் படிச்சுட்டு இருந்தாங்க.
அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன். பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. ஒளிப்பதிவு வேலை திறமையை காட்டியிருந்தார். முக்கியமான விஷயம், ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க, ரெண்டு பேருமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் விஷயத்த சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, ஒரு நாள் பூரா போடுறாங்க. காசி தியேட்டரில் 1 நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. புதன்கிழம அங்கே போடுறாங்க, இங்கே அதே புதன்கிழம போடுறாங்க. இதே வாரம் பூரா போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சீரியஸ் இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி ரெண்டு திரையங்க முன்னு வந்திருக்கு. உட்காந்து பேசுங்க, எதுக்கு புரோக்கர் நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்றதுக்கு பயந்தார், நான் சொல்றதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸு, ரெட் ஜெயிண்ட்டு, ரெண்டு தான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது. தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க, ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்க படத்தெல்லாம் நீங்கள் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடணும், பேசுங்க. இதே செய்ய மாட்டீங்க, அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு இந்த துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு. ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் இருந்து அந்த துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டு பிள்ளை தான். யாரு? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க, ரெஜிடென்ட்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநர்களையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க. உட்கார்ந்து பேசுங்க. 1-3 நாளில் தீர்வு வருது, அதான் பாருங்க. 3 நாளில் தீர்வு வந்துடும். இங்கே இன்னும் நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன், ஆகஸ்ட் பண்ணதுங்களே இருந்து இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்த. அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் நேரத்தில் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியது இல்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா? என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள்லாம் வந்து மேலோட்டமாக பேசுகிறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு பேசுகிறேன், தியேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன், நடிகர்கிட்டையும் பேசுகிறேன். நடிகர்களாக சம்பளத்தை வைக்கிறாங்க, நீங்கள் தானே சம்பளத்தை வைக்கிறீங்க. நான் பல நடிகர்கிட்ட பேசிட்டேன், நாங்கள் வைத்தவே இல்லை. நீங்கள் இப்போ கூட ரசிகாந்தன் சொன்னார், நான் 35 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கரையோசனம் எடுத்த பஞ்சரசன் தான் சொன்னார். யோ என்னையா நீ, உனக்கு கவர்னர் ஏமா நீ 35 வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளம் சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருக்காரு, 1,00,000 கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்றாரு. அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க. போட்டி போட்டு 4 பேர் போறீங்க, ஏத்துறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது இருக்கு, விற்கதானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்றீங்க. இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு வந்து படம் தேறிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீக்க முடியுமா தவிர இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்றீங்க. இன்னொன்னு, யூடியூபர்கள் இந்த காலத்துலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையைதான் பேசுவேன், நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லிருங்க. எந்த யூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க? எப்ப இந்த யூடியூபர் சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? அந்த பாபா குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்க நடிச்ச படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்பதான் நம்ம அவங்கட்டேன்னு சொல்றீங்க. நாங்களாம் இருக்கோம் யா, நீங்க கதாநாயகன் நடிச்ச படம் வந்துச்சா? யார்கிட்ட கதை புரிய? இதெல்லாம் யாண்ட வேண்டாம். என்ன பண்ண, 71 வயசாச்சு, 52 வயசு இதுலேயேதான் கழிச்சிருக்கேன். இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், MGRோட பயணிச்சிருக்கேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி போச்சு, அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க? நீ கூப்பிட்டா வரமாட்டாங்களா? நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர் சங்கம், விநியோக செஞ்சா லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்க கூப்பிடுங்க. உதயநிதி சார், மாணவி உதயநிதி சார் வரமாட்டேன்னு சொல்லுவாரா? இதானங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிட்டுனாலே அவர் நடிகருங்கிறனால தான். இல்லை நான் யாரா சொல்லுங்க? அப்போ எல்லா அவருடைய தேர்தல் 2 தேர்தலையும் அவர் தான் தனியாளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் அவருக்கு இந்த பதவி. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது, துணை முதல்வராக தெரியாது, நடிகராக தான் தெரியும். அந்த அளவுக்கு தாய் விடுறது. நீங்கள் பேசுறது கூச்சப்படுறீங்க, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு லொஸ்து லொஸ்துக்கு இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலை, நான் சொன்னது கமலா தியேட்டர்லையும் காசி தியேட்டர்லையும் 100 ரூபா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது. 4 ஷோ போடுறாங்க, 4 ஷோ ஃபுல்லாகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 2 தியேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிறது 150 ரூபா
எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன், அதாவது சஃபயரு அப்புறம் கேசினோ இன்னும் அஞ்சாறு தியேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முக்தா சீனிவாசன் தான் தயார் பிரசன் தலைவர், நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர் இந்த மாதிரினார். உடனே அவர் போட்டார், ஒரு வருஷத்துக்கு 3 மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டரையும் திரையிடணும்னு ஜீவோ போட்டார். அதுக்கப்புறம் தான் சஃபயரில் பில்லாக ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தால் நிச்சயமா அந்த காலத்தில் 7 படம் வந்து 7 படம் ஓடலையா, நீங்க தான் சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரே நல்ல தீபாவளியில் 4 படம் பார்த்துருக்கேன். புரட்சியில் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமலிங்கம், 4 படம் பார்த்துருக்கேன் ஒரே நல்ல 4 ஷோ. அப்படிலாம் பார்க்கறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க. என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேரம் சோறு பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 360 ரூபா அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்காரங்க உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம். அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க. நான் என்ன திரும்ப சொல்கிறேன், காசி தியேட்டர்லையும் கமலா தியேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது 150 ரூபா அங்கே தயாராக இருந்துட்டாங்களா, சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது, 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுருங்க, மற்ற பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுறது கொடுங்கன்னு கேளுங்க. தியேட்டருக்கார மாட்டேன்னு சொல்லுவாங்களா, இல்லாட்டி விநியோகஸ்தர் மாட்டேன்னுவாங்களா, இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, 100 ரூபா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்கு, இல்லாமல் இல்லை, ரேஷியோ குறைவு அவ்வளோதான். அதனால நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்புள்ள சங்கம், நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம், தயாரிப்புள்ள சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க, சின்ன தயாரிப்புள்ள சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள். நான் தான் சொல்கிறேன், இன்னைக்கு ரெட் ஜெயின்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே நீங்கள் ஒரு 10-100 தியேட்டர் கிடைக்குமா, புரோக்கர் தான் தேடி போகிறீங்க. ஏன் அவங்க நேரடியாக தியேட்டருக்காரங்களோட பேசுறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பு அமைங்க, தியேட்டர் அதிகாரிகளிடம் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரொசிமிட் பண்ணுறாங்க, எங்களுக்கு 10 இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுனா எங்கே போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது? ஒரு பத்திரிகையாளன் என்கிற முறையில் இவ்வளோ நாள் இருந்ததில் என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க. இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி, இந்த நான் இப்போ 2 தியேட்டரில் 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமானா தெரியாது, அதுக்கு தான் பத்திரிகாரம் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயம் வந்து யாருன்னா பத்திரிகாரம் தான். ஆனால் நீங்கள் நடனா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க, அது நல்லது தானே இது? இப்போ நான் அந்த நாவத்தையும் இருக்கேன், ஒரு படத்தை கிழியிலையும் கீழ் தொங்க விட்டுருவேன். என்னை ஒரு 4 பேர் போயிருக்காங்க, பார்த்தோன்னே அண்ணே உனக்குன்னே பார்த்துனேன் அப்படிமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி இருக்காங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் நல்ல இல்லாத படத்துக்கு இல்லை இல்லை ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே. இன்றைக்கி ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது, அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க. ஓடிடி தளம் 4 தளம் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு, சிலோன் தான் விற்பனை, அவ்வளோ விற்பனை. எம்ஜிஆர் பண்ண சிவாச்சி படமும் சிலோன்லாம் 100 ரூபா ஓடும். ஓடிடி தான் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான், மாட்டேங்கிறான், அவன் சவுக்கு பிடி காமிச்சிட்டான். ஸோ அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க, அதுதான் உங்களுக்கு நன்மை போய்க்கும். வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தியேட்டரில் ஒரு வாரம் இப்போ எதுக்கு சினிமா தியேட்டரில் வந்து திடீர்னு 3 நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி 3 நாள் சக்ஸஸ் மீட். என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு. ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறையா பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க, யோசிச்சு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். ரவுதுரம் நிறைந்த